சினிமாவுக்கு வரும் சின்னத்திரை நடிகை கருக்கலைப்புக்கு எதிரான வரை அரசியலில் பிசி இல்லை ஆனால் சினிமாவில் பிசி கமலஹாசன் கல்லூரி நாட்களை நினைவுபடுத்திய சிவகார்த்திகேயன் அக்கா தயாரிக்கும் படத்தில் கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷ் தோழியின் பிறந்த கோலாகலமாக கொண்டாடிய சமந்தா முன்னாள் கணவர் தாக்கியதால் நடிகை மருத்துவமனையில் அனுமதி டேட்டிங் தளத்தில் நான் இல்லை லாரா தத்தா அறிவிப்பு சினிமாவுக்கு வரும் இன்னொரு வாரிசு ராணாவுடன் ஜோடியாக நடிக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் மறுப்பு சினிமாவில் கதாநாயகியாக கவர்ச்சிதான் முக்கியம் நாகேஷ் மனோரமா ஜோடி பிரிந்த ரகசியம் இதுதான் எஸ்டிசி வேல்டு சேனல் நேயர்களுக்கு வணக்கம் காசி ஃபோக் நிகழ்ச்சிகளை தோத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் பயில்வான் ரங்கநாதன் சினிமாவுக்கு வரும் சின்னத்திரை நடிகை சின்னத்திரை நடிகை பவித்ரா சரவணன் மீனாட்சி ஈரமான ரோஜாவே உள்ளிட்ட பல தொலைக்காட்சி தொடர்களில் முக்கிய வேடங்களில் நடித்தவர் பவித்ரா இப்போது இவர் பல இயக்குநர்களின் பார்வைக்கு இலக்காகி இப்போது படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக இனிமேல் நான் சின்னத்திரையில் நடிக்க மாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார் பவித்ரா ஏரிய ஏணியை எட்டி உதைக்கக்கூடாது ப பவித்ரா கருக்கலைப்புக்கு எதிரான கருவறை படத்தின் தலைப்பு கருவறை ஆனால் பெண்களின் கருக்கலைப்புக்கு எதிரான படம் கருவறை ஆண்களை விட பெண்கள்தான் கருக்கலைப்புக்கு இலக்காகிறார்கள் பல பெண்கள் கருவறையிலேயே அளிக்கப்படுகிறார்கள் என்ற கதைக்களத்தை மையமாக கொண்டதுதான் கருவறை மிதுன் கீர்த்தி அஞ்சனா கீர்த்தி சாவ்லா உள்ளிட்ட பல நடிகையில் நடித்த படம் கருவறை இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி தயாரித்துள்ள ஈவி கணேஷ் பாபு கூறுகையில் இது பல வெளிநாடுகளில் விருது பெற்ற படம் விரைவில் திரைகளில் வெளியிட தயாராக இருக்கிறேன் இந்த படத்தில் என் மகள் அஞ்சனா கீர்த்தியும் நடித்திருக்கிறார் என்று பெருமையுடன் சொன்னார் ஈவி கணேஷ் பாபு அரசியலில் பிஸி இல்லை ஆனால் சினிமாவில் பிஸி கமலஹாசன் இதாங்க கமலஹாசனை பொறுத்தவரையில் சினிமாவில் சகல கலாவல்லவன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அரசியலில் அவர் ஒரு பூஜ்யம் ஏனென்றால் சாதாரண மக்களுடன் கமலஹாசனுக்கு எந்த தொடர்பும் இல்லை சினிமாவை தவிர அது மட்டுமல்ல கமலஹாசன் சினிமாவை சாதாரண நடுத்தர மக்கள் ரசிப்பதில்லை அறிவு ரசிப்பார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் அறிவுஜீவிகளுக்கான படத்தைத்தான் தயாரித்து கொண்டு நடித்து கொண்டிருக்காரே தவிர பாமரர்களுக்கான படங்களை தயாரிப்பதில்லை இன்னும் சொல்லப்போனால் இளையராஜா அவருடைய படத்துக்கு இசையமைப்பதில்லை இப்போது தாஜ்மூர்தான் இசையமைத்து கொண்டிருக்கிறார் அதனால் பாடல்களும் ஈடுபடவில்லை இதெல்லாம் சமூக வலைதளங்களில் கமல் ரசிகர்களே கூறிய குற்றச்சாட்டு ஆனாலும் கமலஹாசனிடம் இருக்கும் சினிமா துறை சினிமா துறையினுடைய அனுபவம் பயிற்சி எள்ளளவும் குறையவில்லை இதன் காரணமாக இப்போது தொடர்ந்து ஐந்து படங்களில் நடிக்க ஒப்பந்தமாயிருக்கிறார் இருக்கிறார் கமல்ஹாசன் அவ்வளவு ஏன் சார்பட்டா பரம்பரை இயக்குனர் பா ரஞ்சித் சமீபத்தில் கமல்ஹாசனை சந்தித்து ஒரு கதை சொல்லியிருக்கிறார் அந்த படத்தில் நடிப்பதாக உறுதியளித்திருக்கிறார் சகல கலாவலன் கமலஹாசன் பா ரஞ்சித்தும் கமல்ஹாசனும் இணையும் படம் விரைவில் படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறது அடுத்து மகேஷ் நாராயணன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படத்திலும் கமலஹாசன் கதாநாயக நடிக்கிறார் வெற்றிமாறன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படத்திலும் கமல்ஹாசன் நடிக்கிறார் சமீபத்தில் கமல்ஹாசனை சந்தித்த வெற்றிமாறன் ஒரு கதையை கமல்ஹாசன் நடிப்பில் உருவாக்க இருக்கிறதா தெரிவித்தார் அந்த கதையை கமல்ஹாசனன் சொன்னார் கமல்ஹாசன் பேஷ் ஆகா ரொம்ப நன்னா இருக்குது நாம் இணைந்து பணிபுரிவோம் என்று சொல்லியிருக்கிறார் எனவே தொடர்ச்சியாக வெற்றி இயக்குநர்கள் படத்தில் கதாநாயகன் நடிக்கப் போகிறார் கமலஹாசன் இப்போது லோகேஷ் கனகராஜ் எழுதி இயக்கும் விக்ரம் படத்தில் கதாநாயகனாக நடித்து தயாரித்து கொண்டிருக்கிறார் கமலஹாசன் எனவே அரசியல் கைவிட்டாலும் சினிமா கைவிடவில்லை கமலஹாசனை கல்லூரி நாட்களை நினைவுபடுத்திய சிவகார்த்திகேயன் சமீபத்தில் டான் என்ற படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் சிவகார்த்திகேயன் டான் படத்தின் பின்னணி குரல் கொடுக்கும் வேலையை இப்போது செய்து கொண்டிருக்கிறார் சிவகார்த்திகேயன் அப்போது பத்திரிகைகளிடம் பேசுகையில் என்னுடைய கல்லூரி கால நினைவுகளை நினைவுபடுத்துகிற வகையிலே டான் படம் அமைந்திருக்கிறது என்று பெருமிதமாக சொன்னார் சிவகார்த்திகேயன் டான் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிப்பவர் பிரியங்கா அருள்மோகன் இந்த படத்தில் எஸ் ஏ சூர்யா முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார் சிபி சக்கரவர்த்தி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய படம் டான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குடியரசு தினத்தில் வெளியாகிறது சிவகார்த்தியன் நடித்த டான் அக்கா தயாரிக்கும் படத்தில் கதாநாயகியாக கீர்த்தி சுரேஷ் எப்போதுமே கதாநாயகிகள் நட்சத்திர நாயிகளாக பிறகு சொந்த படம் தயாரிப்பது வழக்கம் அந்த வழக்கத்திற்கு கீர்த்தி சுரேஷும் விதிவிலக்கு அல்ல கீர்த்தி சுரேஷ் கதாநாயகி நடிக்கும் படத்தை அவருடைய அக்கா ரேவதி தயாரிக்கிறார் கீர்த்தி சுரேஷின் தந்தை சுரேஷ் ரேவதி கலாமந்திர் என்ற நிறுவனத்தின் மூலமாக இதுவரை முப்பத்தி மூன்று படங்களை தயாரித்திருக்கிறார் முப்பத்தி நாலாவது படத்தின் பெயர் லா ஷி அந்த படம் மலையாளத்தில் தயாராகிறது கதாநாயக நடிப்பவர் கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தை கீர்த்தி சுரேஷின் அக்கா தயாரிக்கிறார் தயாரிப்பு நிர்வாக பொறுப்பை கீர்த்தி சுரேஷின் அப்பா சுரேஷ் ஏற்றிருக்கிறார் என்ன இருந்தாலும் தாய்மொழி பற்று குறைவே குறையாது அவர் சொந்த படம் எடுக்கிறார் மலையாளத்தில் ஞாபகம் மக்களே மலையாளத்துக்கு மலையாளத்தில் படம் எடுக்கிறார் தப்பு இல்லை தோழியின் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடிய சமந்தா விவகாரத்துக்குப் பிறகு சமந்தா அவருடைய நெருங்கிய தோழியான மருத்துவர் நாகினியின் பிறந்தநாளை கோலாகலமாக கொண்டாடினார் கஷ்டமான நேரத்தில் அதுவும் சோதனையான நேரத்தில்தான் யார் நமது உண்மையான நண்பர்கள் நெருக்கமானவர்கள் என்பதை தெரியும் எனக்கு நெருக்கமானவர் மருத்துவர் நாகினி வேதனையிலும் சோதனையிலும் சுகத்திலும் உடனிருப்பவர் மருத்துவர் நாகினி எனவே அவருடைய பிறந்த நாளில் கலந்து கொள்வதை நான் மிகவும் விருப்பமுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் சமந்தா தோழிகள் நால்வருடன் சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் சமந்தா முன்னாள் கணவர் தாக்கியதால் நடிகை மருத்துவமனையில் அனுமதி எப்போவுமே இரு மனங்கள் கலந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் அந்த மனங்கள் எப்போது மனவேறுபாட்டை கக்கும் என்பது யாருக்குமே தெரியாது அதுவும் இந்த சினிமாக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கல்யாணமான சில மாதங்களிலேயே அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது அதை பூசி மெழுகி சமாதானப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்கன்னா இல்லறம் நீடிக்கிறது இல்லை நீயார் நான் யார் இப்படா வடை அப்படின்னு பேச தொடங்கினான்னா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாதத்தில் முடிகிறது தமிழில் சில படங்களில் நடித்தவர் பூனம்பாண்டே தமிழ் மட்டுமல்ல மலையாளம் தெலுங்கு இந்தியிலும் பூனம்பாண்டே நடித்திருக்கிறார் அவர் சினிமா சேர்ந்த சாம் பாம்பே என்பவருடன் நெருக்கமாக பிழையினார் இருவரும் பொறுமனதானார்கள் காதலித்தார்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் கடந்த ஜூலையில் திருமணம் நடந்தது திருமணமான மூன்று மாதங்களிலேயே கணவர் சாம்பாம்பேக்கும் பூனம்பாண்டேக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது சாம்பாம்பே பூனம்பாண்டையே மிருகத்தனமாக அடித்து தாக்கினார் அப்போதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பூனம்பாண்டே இதன் காரணமாக இருவரும் விவகாரத்து செய்வதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் வழக்கு தொடர்ந்திருக்கும் நிலையிலேயே பூனம்பாண்டே வீட்டுக்கு சென்று தகராறு செய்து மீண்டும் மிருகவரித்தனமாக பூனம்பாண்டேயை தாக்கியிருக்கிறார் சாம் பாம்பே மருத்துவமனையில் இப்போது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பூனம்பாண்டே பூனம்பாண்டே சார்பில் காவல் நிலையத்தில் சாம்பாம்பே மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக விரைவில் சாம்பாம்பே கைது செய்யப்படுவார் என்று தெரிகிறது டேட்டிங் தளத்தில் நான் இல்லை லாரா தத்தா அறிவிப்பு இப்போது டேட்டிங் தளம் என்று ஒன்று வலைதளங்களில் இருக்கிறது அதில் வந்து நீங்கள் சந்தோஷமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் டேட்டிங் செய்து கொள்ளலாம் இந்த மாதிரியான ஒரு தளம் இருக்கிறது அதற்கு செம காசு வசூலிக்கிறாங்க சாதாரணமானவங்க அந்த டேட்டிங் தளத்தில் உறுப்பினராக முடியாது சமீபத்தில் லாரா தத்தா டேட்டிங் தளத்தில் உறுப்பினராக இருப்பதாக செய்திகள் பரவியது பலர் லாரா தத்தாவுக்கு டேட்டிங் செய்ய அழைப்பி விடுத்தார்கள் இதன் காரணமாக அவசர அவசரமாக பத்திரிகையாளர்களை சந்தித்த அழகியும் நடிகையுமான லாரா தத்தா என்ன சொன்னார்னா நான் டேட்டிங் தளத்துக்கு எதிரான அல்ல டேட்டிங்க்கும் எதிரானவள் அல்ல ஆனால் இப்போது நான் டேட்டிங் தளத்தில் இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார் லாரா தத்தா இதில் ஏதாவது உங்களுக்கு புரியுதா புரியலன்னா இன்னொரு விட சொல்கிறேன் நான் டேட்டிங்க்கு எதிரானவள் அல்ல டேட்டிங் வா வாட்ஸ்அப் தளத்துக்கும் எதிரானவள் அல்ல ஆனால் டேட்டிங் வாட்ஸ்அப் தளத்தில் நான் உறுப்பினராக இல்லை போதுமா புரிஞ்சுதா புரியலன்னா புரிஞ்சுங்கய்யா சினிமாவுக்கு வரும் இன்னொரு வாரிசுகள் நடிகை சிவரஞ்சனி தமிழில் அறிமுகமாகி பல படங்கள் நடித்தார் அதுக்கப்புறம் தெலுங்கு போனார் அதுக்கப்புறம் நடிகர் மேகா சிறிநாத்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சிவரஞ்சினி மகனும் மகளும் இப்போது சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார்கள் மகன் ரோஷன் ஒரு தெலுங்கு படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி இருக்கிறார் மகள் மேகாவும் விரைவில் இன்னொரு தெலுங்கு படத்தில் ஹீரோயினாக அறிமுகமாக இருக்கிறார் ஆகவே நட்சத்திர தம்பதியனின் மகனும் நடிகனாகிவிட்டார் மகளும் நடிகாகி விட்டார் ஏன் அரசியல்வாதிகள் மகன் மட்டும்தான் அரசியல்வாதி ஆகணுமா இல்லை அரசியல்வாதி மகள் அரசியல்வாதி ஆகணுமா நடிகர் நடிகை மகள் நடிகையாக கூடாதா ஆவலாம்ல ஆயிட்டு போகிறாங்க ராணாவுடன் ஜோடியாக நடிக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் மறுப்பு நடிகர் ராணா நடிகை திரிஷாவின் முன்னாள் காதலர் தெலுங்கில் முன்னணி நடிகர் நட்சத்திர நடிகர் சமீபத்தில் ராணாவுடன் ஜோடியாக நடிக்க ஐஸ்வர்யா ராஜேஷை ஒப்பந்தம் செய்தார்கள் கதை கேட்டவுடன் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் சும்மா வெறுமன டூயேட்டுக்காக மட்டும் நான் கதை நடிக்க மாட்டேன் என்னுடைய பாத்திரத்துக்கு ஒரு அழுத்தம் வேண்டும் என்னுடைய பாத்திரத்தில் நான் நடிக்கிறேன்னா எனக்கே நான் ஜஸ்டிஃபை பண்ணணும் என்னுடைய ரசிகர்களை நான் திருப்திப்படுத்த வேண்டும் அந்த அளவுக்கு இந்த கதை ஆழமாக இல்லை அழுத்தமாக இல்லை என்று சொல்லி மறுத்துவிட்டேன் விட்டேன் என்று சொன்னார் ஐஸ்வர்யா ராஜேஷ் பாடம் இல்லாமல் வீட்டில் சும்மா இருப்பேன் ஆனால் இந்த மாதிரி படங்கள் நடித்து என் பேரை கெடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஷபாஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் சினிமாவில் கதாநாயகியாக கவர்ச்சிதான் முக்கியம் மாளவிகா மோகனன் திட்டவட்டம் மாளவிகா மோகனன் இப்போது முன்னணி கதாநாயகியாகி பல நட்சத்திர நடிகர்களுடன் ஜோடி கொண்டு கொண்டிருப்போர் மாளவிகா மோகன் அது மட்டுமல்ல வலைதளங்களில் ஜாக்கெட் இல்லாமல் கிட்டத்தட்ட முக்கால் நிறுவனமாக படங்களுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருப்பவர் மாளிகையா மோகன் இதனால் மாளவியா மோகனுக்கு ரசிகர் கூட்டம் அதிகம் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் சமீபத்தில் ஒரு நடிகர் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் மாலவியா மோகன்ட்ட ஏங்க சினிமா நடிகருக்கு திறவு முக்கியமாக கவர்ச்சி முக்கியமாக என்று சொன்னார் பத்திரிகையாளிடம் எரிந்து விழுந்த மாளவியா மோகன் லூஸ்திரமாக பேசாதீங்க சினிமாவில் நடிப்பவருக்கு பெயர் வாங்குவதற்கு பொருள் வாங்குவதற்கு அதிக சம்பளம் பெறுவதற்கு தான் முக்கியம் என்ட்ரி கொடுப்பதற்கும் கவர்ச்சி தான் முக்கியம் திறமை இரண்டாண்டாம் பட்சம் என்று பழிச்சென்று மோத்தில் அறிந்தா போல் சொன்னார் மாளவியா மோகன் உண்மையிலேயே மாலவியா மோகனை பாராட்டணும் ஏன்னா இப்படி வெளிச்ச இப்படி பழிச்சென்று மனதில் தோன்றியதை சொல்வதற்கும் துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சல் மாளவியா மோகனனுக்கு இருக்கிறது எஸ்டிசி வேர்ல்டு சேனல் நடத்தும் இணையதள பட்டிமன்றம் அறிமுக பேச்சாளர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு பேச்சாற்றல் இருக்கிறதா மூன்று நிமிடம் கருத்து செறிவுடன் பேசி கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள் சந்தேகங்கள் விளக்கம் வேண்டுமானாலும் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு பேசுங்கள் நேர்களே இது போன்ற பல சுவையான செய்திகள் உங்களுக்கு வந்து சேர எஸ்டிசி வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன்